மத்திய அரசு பிற்போக்குத்தனமான கருத்துக்களை கல்வியில் திணிக்கிறது. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டுமென துணைவேந்தர் மாநாட்டில் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். சிறையில் சொகுசு வசதிக்காக அதிகாரிகளுக்கு 2 கோடி லஞ்சம் கொடுத்த வழக்கு. சசிகலா மற்றும் இளவரசிக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் மக்களே எஜமானர்கள். மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. மேலும் 25 மீனவர்கள் சிறைபிடிப்பு. தமிழக மீனவர்கள் 16 பேர், வட இந்திய மீனவர்கள் 9 பேர் கைது செய்தது செஷல்ஸ் கடற்படை. கொடைக்கானல் வனப்பகுதியில் 500 ஏக்கரில் பற்றி எரியும் காட்டுத்தீ. மூலிகை செடிகள் மரங்கள் சேதம். விலங்குகள் ஊருக்குள் படையெடுக்கும் அபாயம். இந்தியா சீனா இடையே ராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான 15வது கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியது. எல்லையில் படைகளை வாபஸ் பெறுவது பற்றி ஆலோசனை. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான 2ஆம் பருவ தேர்வு தேதிகள் அறிவிப்பு. April 26 முதல் May 19 வரை நடைபெறுகிறது. தேர்தல் தோல்வியை அடுத்து பஞ்சாப் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் சரண்ஜித் சிங் சன்னி. புதிய அரசு பொறுப்பேற்கும் வரை சரண்ஜித்தே முதலமைச்சராக தொடர ஆளுநர் உத்தரவு. ஆட்சி அமைப்பதற்கான ஆயத்தப் பணிகளை தொடங்கியது ஆம் ஆத்மி. March 16ஆம் தேதி பஞ்சாப் முதலமைச்சராக பதவியேற்கிறார் பகவந்த் மான். 16வது நாளாக தொடரும் உக்ரைன் ரஷ்யா போர். உக்ரைன் நகரங்களில் இருந்து 25 லட்சம் பேர் வெளியேறியுள்ளதாக ஐநா தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com